நைட்ல வந்த புதுசுல ஒரு பார்ட்டிக்கு போறேன். அந்த பார்ட்டியில வெளியில ஒரு கார் நிக்குது. அமைதியா இது நடந்த அடுத்த வருஷம் அதே இடம் அதே மாதிரி ஒரு பார்ட்டி அதே கார்ல டேபிள் அதே தேர்ந்த அஞ்சாறு பேர் அப்படியே இருக்காங்க. இப்போ கார் வந்து கார்ல இருந்து ஒருத்தர் இறந்துறாரு அதே மாதிரி பரவாயில்ல. ஆனா இவர் வேற அதே மாதிரி பரவாயில்ல. எல்லாம் போய் கை தட்டுறாங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க, போட்டோ எடுத்துறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அவர் ஒரு சேர்ந்து மைண்ட் போறாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போன வருஷம் அப்படி வந்தவருக்கு இந்த வருஷம் பார்ட்டிக்கு அழைப்பே விடப்படல. இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் வரல, வருஷம் வருஷம் அந்த மோகல் மாறுது. ஒரு வெற்றியா மோகல் வருதபடிய அந்த நிரந்தரம் வந்து அவங்கள்ட்ட இல்லை. அப்ப நான் முடிவு பண்ணேன், அங்க லைன் லைட்ல ஆடுறதோட இந்த கார்னர் டேபிள்ல வேடிக்கை பார்க்கறவங்க ஒருத்தர் தான் நம்ம பேச சர்வை பண்ணுவாங்க. அவங்க எனக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த பாடத்துல 27 வருஷம் கழிச்சு அவங்களோட ஒரே ஸ்டேஜ் நிக்கக்கூடிய ஒரு ஆபர்ச்சுனிட்டியை பாராட்டி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நமக்கு முன்னாடி தரங்கிறது நம்ம கத்துக்கிட்ட நிறைய விஷயம், அது நல்லது இருக்கலாம் எல்லாமே. எனக்கு வந்து குருநாதர் பாத்தீங்கன்னா மணியான சார் தொழில லைஃப் மேன் குருநாதர் பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் தான். நான் அப்படியே அவரை தான் இயக்கம் கருவிருக்கேன். அந்த எல்லாமே பணிவு பழகிற விதமாகட்டும் எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் தான் ஜெராக்ஸ் எடுத்துருக்கேன். எல்லா விஷயத்தையும் ஒருத்தரும் ஒரு ஷோக்கு போனோம், பயங்கர அருவப்படும் உட்கார முடியல. படம் பார்த்து வெளியாங்க இந்த ஒரு வாரம் நம்ம ஒரு பயனாயிடும். அப்புறம் முதல் நாள் ஷோ ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் கூட அவர் என்ன நினைப்பாரு, இந்த நாராயண அணிகே வாய வச்சான். அதனாலதான் படம் கொண்டிருப்பாங்க. எதுக்கு ஒரு வாரம் சந்தோஷமா இருப்பாரு, படம் நல்லா வளர்ந்துட்டு கூட சத்யராஜ் சார் படம் முடிச்சிருக்கு அவரு புரிஞ்சது இவருக்கு புரியல. ஆனா இதுல நான் ராஃபா இவர் எடுத்துருக்கேன், மனசு தரமாக சொல்லக்கூடாதுன்னு. ஆனா பிரிவி போகாம கத்துட்டு அவ்வளவுதான். இந்த மாதிரி அவங்க எத்தனையோ கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ஆபர்ச்சுனிட்டி பலாஜி தேங்க்ஸ். ஏன்னா வந்து குரல் சொல்லுவாங்க, நான் தமிழில் பெரிய பண்ணிட்டு கிடையாது. தகப்பனால் வந்து பெருமைப்படுவார் மகளை பார்த்து, இவன் வந்து என்னென்ன சொல்லுன்னு சொல்லு அப்படின்ட்டு ஒரு குரல் முடியும். அது மாதிரி நான் அறிமுகப்படுத்துகிற பாலாஜி இன்னைக்கு ஒரு நடிகராக ஆரம்பிச்சு ஹீரோவாகி ஒரு டைரக்டராக ரெண்டு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு மூணாவது படம் பிரபாவாக பண்ணுறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல்ல மத்தியானமே எனக்கு பயங்கர ஓகே நான் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆனா ஞாபகம் இருக்கு என்ன சொன்னாரு, பாலாஜி நீங்க நல்லா நடிக்கிறதுக்கு டைம் ஆகும், இப்ப நல்லா பேசுங்க போதும். அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் இருக்கணும். அந்த விஷயம் பாலாஜி இருந்துச்சு. ஆக்சுவலா நான் நடிக்க வச்சது வந்து பாலாஜி உசத்தணும் அப்படின்லாம் இல்ல, அவரோட தலைமை இருந்துச்சு. அவர் தலைமையை நான் வந்து பயன்படுத்தினேன். இப்ப அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பயன்படுத்த வாழ்த்துக்கள். என்னன்னா
அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கே ஒரு சின்ன ஆப்பு ரவிக்குமார் சாரே சொன்னார் இந்த படத்தை பார்த்து ஆசைப்பட்டேன். அது மாதிரி இந்த படத்தை பார்த்து நான் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என் ஒய்ஃபாக ரொம்ப படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது. கேட்ட போது பார்த்தா ரைட்ஸ் வந்து போயிடுச்சு பாலாஜி பண்ணுறாங்க சொன்னாங்க. நமக்கு விரோதியா வந்து வெளியில வர மாட்டாங்க. அது மாதிரி ஆனா ரொம்ப அருமையான படம் பதாயோ. ஆனா அதை விட பிளஸ் பாயிண்ட் தமிழ்ல என்னன்னா கண்டிப்பா இந்திய விட தமிழ் நல்லா வரணும் 100% நான் ஏன் ஷூரா சொல்றேன்னா அதை விட இந்திய விட பல மடங்கு சிறந்த நடிகர்கள் தமிழ் அடிச்சிருக்காங்க. தலைவராகட்டும் ஊர்வசி மேடம் ரெண்டு பேரும் உண்மையாவே அது வந்து ஒரு ஒரு புகழ்ச்சிக்காக சொல்றதுல உண்மையாவே நடிப்பு ராட்சசர்கள் இவங்க கூட பாலாஜி சேர்ந்துருக்காரு. ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட்டா வரும் நம்புறேன். ப்ரொடியூசர் கோடிங்கர் சாருக்கும் எல்லாருக்கும் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் நான் அழைப்பதற்கு நன்றி சொல்லி தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சுந்தர் சி சார் ஆனர் பண்றதுக்கு போனி கபூர் சார் ஐ ரிக்வஸ்ட் யூ டு கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு பலத்த கண்கோஷத்தோட நீங்க வரவேற்கலாம். எந்த அப்டேட்டும் கேட்கலன்னா தீரியமா வருவாரு. இது இங்கிலீஷ் ஜோக் இங்கிலீஷ் ஜோக்